Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஸ்னேல் ஃப்ரை ரெசிபி, நத்த ஃப்ரை. இது வந்து garlic butter sauceல செய்ய போறோம். இது ரொம்ப டேஸ்டியாவும் ஸ்பைசியாவும் இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். நத்த இதுல வந்து ஒரு 10 பல்லு பூண்டு chop பண்ணி வச்சிருக்கேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் பெப்பர், சால்ட் தேவையான அளவு, 1 கைப்பிடி கொரியண்டர் லீஸ், 1/2 லெமன், பட்டர். பேன் ஹாட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கார்லிக் இது பட்டர் போடுறேன். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு, இல்லை நான் கார்லிக் ஆட் பண்ணேன். கார்லிக் சீக்கிரம் கரைகிடும், அதனால பார்த்து ஃப்ரை பண்ணணும். கலர் சேஞ்ச் ஆகும் போது கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்னேல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். இதில் நான் சால்ட் ஆட் பண்ணுறேன், ஒரு வை பெப்பர், thank you.
ஸ்னெயில் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க அந்த கம்மு மாதிரி வந்து இதெல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி போன பிறகு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொத்தமல்லி நிறையா ஆட் பண்ணி செய்வோம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த பெப்பர், கார்லிக், பட்டர், இதோட ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்டாக இருக்கும். கொத்தமல்லி நல்லா வதங்கின பிறகு இதில் நான் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மலாக மசாலா போட்டு செய்கிறத விட இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் மூடிடுறேன். மூடிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். இது ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம பெப்பர் போட்டுட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுவோம். நத்த ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.